வணக்கம், என் பெயர் புஷ்பலதா நடராஜன். நான் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் என்ற நிறுவனத்தில் டெப்டி ஜெனரல் மேனேஜராக இருக்கிறேன். ஸ்வச்சதா ஹி சேவா 2024, அதாவது தூய்மையே சேவை 2024, மத்திய அரசின் திட்டத்தின்படி நாங்கள் ஸ்வச்சதா ஹி சேவா என்ற இந்த தீமை நாடு முழுவதும் வெறு சிறப்பாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்கீம் பிரகாரம் எந்த இடத்துலலாம் அசுத்தம் இருக்கிறதோ, அதாவது கிளென்லினஸ் டார்கெட் யூனிட், அசுத்தம் இருக்கும் அந்த யூனிட்டை ஏரியாவை நாங்கள் கண்டுபிடித்து அந்த ஏரியாவை சுத்தம் செய்யும் திட்டம். அது மிகவும் சிறப்பாக யுனைடெட் இந்தியா நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் சுத்தமும் சுகாதாரமும் எந்த அளவுக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியம் என்ற அந்த திட்டம், அதன் பிரகாரம் நாங்கள் நாடெங்கிலும் சுகாதார மையம், சுகாதார முகாம் அமைத்து கொண்டு அது மூலியமாக பெரும்பாலான மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக இந்த சுத்தம் செய்யும் தொழிலாளர்கள், அவர்களுக்காக, அவர்கள் ஆரோக்கியத்திற்காக நாங்கள் கை க்ளவுஸு, தலை கவசம் மற்றும் காலணிகள் இது போன்ற பொருட்களை அவர்களுக்கு கொடுக்கும் அந்த திட்டத்திலும் நாங்கள் இருக்கிறோம். இது இல்லாமல் சுத்தம் செய்யும் தொழிலாளர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சிகிச்சை மையம் அமைத்து அவர்களுக்கு ஹெல்த் செக்கப், டென்டல் செக்கப், ஐ செக்கப் மற்றும் பெண்களுக்கான அவர்களுக்கான பொதுவான வேறு பிரச்சனைகள் இருந்தால் அதற்கும் தனியாக சிகிச்சை முறையில் நாங்கள் சுற்றி இருக்கும் ஹாஸ்பிட்டல் மூலம் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறோம். அதன் சார்பாக இன்று நாங்கள் இந்த பிலாப்பூர் கிராமத்தை தேர்ந்தெடுத்து இங்கிருக்கும் மக்களுக்கு இந்த சுகாதார திட்டத்தை அளித்து அவர்களுக்கும் பலன் பெறுவதற்காக நாங்கள் அமைத்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா வில்லேஜர்ஸ்க்கு இங்கே ஹெல்த் செக்கப் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இங்கே இல்லை, ஜனங்களுக்கு அந்த விழிப்புணர்வும் இல்லை. அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வுக்காகவே இப்பொழுது இந்த கல்வியாலயா என்ற இந்த இடத்தில் லைஃப் லைன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சென்னை மற்றும் செட்டிநாடு டென்டல் ஹாஸ்பிட்டல் கேளம்பாக்கம் மற்றும் கண் மருத்துவமனை அகர்வால் கண் மருத்துவமனை, இவர்கள் அனைவரும் எங்களுக்கு எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணைந்து இங்கு வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் இலவச சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பெரும்பளவு இங்கு அந்த பெனிஃபிட்ஸை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த பிலாப்பூர் கிராமம் நாங்கள் ஏற்கனவே 2015 தத்தெடுத்து அவர்களுக்கு 17 கழிவறைகள் மற்றும் கம்யூனிட்டி ஹால், கூத்து மேடை மற்றும் பேருந்து நிழற்குடைகள் அவர்களுக்கு அமைத்து கொடுத்தோம். இப்பொழுது இன்று ஸ்வச்சதா ஹி சேவா என்ற திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு இந்த மருத்துவ முகாம் அமைத்து அனைவருக்கும் பலன் பெறுவதற்காக வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம். மக்கள் பெரும்பாலான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது யுனைடெட் இந்தியா நிறுவனத்துக்கு மிகவும் பெருமையான விஷயமாக இருக்கிறது.